எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை திருநாளன்று ஒரு மஞ்சளை வைத்து இவ்வாறு செய்யுங்கள், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களிடம் பணமும் பொருளும் வந்து சேரும். இது குரு அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறை. செல்வம் சேர வேண்டும், பணம் பெருகிட வேண்டும், ஒரு உயர்வான நிலையை நீங்கள் அடைந்திட வேண்டும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா குரு பகவானினுடைய ஆசியானது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால், குரு பகவானினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமாய் விரும்பினால் வியாழக்கிழமை திருநாள் அன்று ஒரு சிறிய அளவிலான மஞ்சள் துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மஞ்சள் துண்டு இருந்தாலே போதும், அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் ஓகே, வராளி மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து அதை மஞ்சள் துணியிலே நன்றாக இறுக்கமாக கட்டி உங்களினுடைய வீட்டின் பூஜை அறையிலே மறக்காமல் வைக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வியாழக்கிழமை செய்கிறீங்கன்னா அதுவே போதும், நீங்கள் அடிக்கடி செய்யணுங்கிற எந்த விதமான அவசியம் இல்லை. இப்படி நாம் செய்கிறதின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய அருளாசி கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஜாதக ரீதியாகவே குரு பலம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல முறையில் குரு பலமானது அதிகரிக்கும். குருவினுடைய பலமானது அதிகரிக்கும் பட்சத்தில் நிச்சயமான முறையில் செல்வகடாட்சம் குறைவு இல்லாத அளவிற்கு உங்களிடத்தில் பணம் சேரும். வறுமை நிலையானது முற்றிலும் நீங்குவதற்கு இது வழிவகை செய்யும். மற்றும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மஞ்சள் கிழங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் எடுத்துட்டு ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுடலாம். மறுபடியும் அந்த துணியில் புது மஞ்சளை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேஸ் பீரியடில் பண்ணலாம், ஒரு 6 மாதம் வரைக்குமே இதை வச்சுக்கலாம், எந்த தவறுமே இல்லை. அப்புறம் 6 மாதம் கழித்து வேணால் நீங்கள் மஞ்சள் துண்டை வேணால் மாற்றிக்கலாம். இது உங்களோட பூஜை அறையில் எப்போதும் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள். வீடாக இருந்தால் பூஜை அறையில் வச்சுக்கலாம். சார், நான் வந்து தொழில் செய்யக்கூடிய அலுவலகங்கள், வியாபார ஸ்தலங்கள் இதெல்லாம் என்ன சார் பண்ணலாம்னா, நிச்சயமாக அங்கேயும் ஒரு சின்ன போர்ஷன் ஒதுக்கி நாம் பூஜை செய்வோம் இல்லையா, அந்த இடத்துல மறக்காமல் இந்த மூட்டையை வைக்க பாருங்கள். நல்ல முறையில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி சார், வியாழக்கிழமை வைக்க சொல்கிறீங்க, ரைட். எந்த டைமில் இந்த மஞ்சளை மஞ்சள் துணியில் வச்சு இருக்க கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. வியாழக்கிழமை திருநாள் அன்று குபேர காலம் என்று சொல்லக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளார நீங்கள் மஞ்சள் துணியில் மஞ்சளை வச்சு நல்லா இருக்க கட்டுங்க. இடைப்பட்ட அந்த 3 மணி நேர கேப்பில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இல்லை சார், நம்ம ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து செய்யலாம். இதை வைக்கும்போது குரு பகவானை மனதார நினைத்து செய்யுங்கள். ரொம்ப நல்ல பலன், நிச்சயமான பலன். ஆண்கள் பெண்கள் என இருப்பாளருமே செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்ததுங்கிறத நம்மளுக்கு சொல்லுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.